வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டு ஐடி நிறுவனங்களோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துட்டு நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 77 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி சின்னதாக ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் பார்க்கும்போது ரெண்டாவது நாளாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் நியூ ஹையை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரே ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்குள்ளே தான் ரிலையன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் எச்டிஎஃப்சி பேங்க் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பெரிய ப்ளூ சிப் பங்காக இருந்தது நிஃப்டியில். ஸ்டில் எச்டிஎஃப்சி பேங்க் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம எச்டிஎஃப்சி பேங்க்லேயும் இதே அளவுக்கான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டில் அக்யூமிலேஷன் ஜோனில் இருக்குது. 1/1 வந்து நம்ம கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் அப்படிங்கிறத மேக் பண்ணிக்கோங்க. பட் நான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கேன் எச்டிஎஃப்சி பேங்க்கை. அடுத்தது பார்க்கும்போது இந்த எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு ஒரு 865 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 1600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எவ்வளோ விற்க போகிறானுங்க அப்படின்னு தெரில, இல்லை விற்பாங்களான்னு தெரில. மேபி நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றாங்கன்னா நமக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பேக்கப் அப்படிங்கிறது இருக்கணும், கேஷு. ஸோ கேஷ் இருந்ததுன்னா ஜாலியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கூட சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அது பாலிகேப்பில். ஸோ சில பேர் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க, சில பேர் வந்து அந்த கம்பெனி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவ்வளோ நாளாக ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்த கம்பெனி, ஸோ திடீர்னு ஒரு கரெக்ஷன் வரும்போது எல்லாத்துக்கும் அந்த பயம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பயம் ஏற்படாமல் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சு வைக்கணும். ஸோ அந்த கம்பெனியை பற்றியான கம்ப்ளீட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாலிகேப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் பாலிகேப்பை ஃபாலோ பண்ணிகிட்டும் இருக்கேன். ஸோ எப்போ கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன். எனக்கு நான் எதிர்பார்த்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்தது. நான் அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் என்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்தேன். நிறைய நண்பர்களும் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சில இடத்துல கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போட்டிருந்தாங்க. பட் அதே நபர்கள் பார்த்திங்கன்னா சில இடத்துல நான் 3500 வந்தால் அதை வாங்குவேன், அந்த ஒரு சப்போர்ட் வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு நம்ம போய் பை பண்ணணும்? ஸோ அதை நம்ம பார்க்கணும். இது ஒன்றுமே தெரியாமல் சில பேர் பை பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நான் வாங்கியாச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னே தெரியாமல் எதுக்கு ஸ்டாக் வாங்கணும் அதை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து ஏன் வாங்கணும்னு கேட்பாங்க, சில பேர் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே நீங்கள் காதலையே ஏற்றுக்கூடாது. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி அது உங்களுக்கு ஓகேவாக பட்டால் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்தவங்கள நம்பி ஷேர் வாங்குறது ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு இடத்துல மேபி நாளைக்கு ஒரு 20% இறங்கலாம். இறங்கினா என்ன பண்ண முடியும்? அதை திரும்ப கன்சிடர் பண்ணணும். அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ஸோ வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு, மார்க்கெட்டில் எல்லோரும் க்ரீடியாக இருக்கும்போது நம்ம ஃபியர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய நண்பர்கள் ஸ்டாக்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய பங்கு இல்லைன்னா ஆல் டைம் ஹையில் இருக்கக்கூடிய பங்குகளை என்ட்ரி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதுலேயே தெரிய வேண்டாமா மார்க்கெட் எப்படி க்ரீடியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்துகிட்டு ரொம்ப பொறுமையாக இருங்க. எல்லோரும் பயப்படுவாங்க. இப்போ பாலிகேப்பில் 20% இறங்கினோடனே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்ட்டு. பட் எல்லோரும் பயப்படுற இடத்துல தான் நம்ம க்ரீடியாக இருக்கணும். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் அப்படிங்கறத மேக் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒபினியன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் குள்ள போகலாம். ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ் ஓட ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயருக்கு ஒரு 2% வந்து உயர்ந்திருக்கு. 11,058 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 10,846 கோடியா இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல ஒரு 2% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத டிசிஎஸ் கொடுத்துருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2% வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பார்க்கும்போது ஒரு 27 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் இன்வெஸ்டருக்கு. அடுத்தது ரெவன்யூ ஒரு 4% வந்து இயர் ஆன் இயருக்கு உயர்ந்திருக்கு. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் டிசிஎஸ்ல என்ன அப்படின்னா, டிசிஎஸ் மட்டும் இல்லை, இன்னும் வரப்போகிற ஐடி கம்பெனிஸ்க்கும் இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ லாஸ்ட் குவார்டரில் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது ரொம்ப அருமையாக தான் இருந்தது. 11.2 பில்லியன் டாலர் அளவுக்கான டீல்ஸ் வந்து டிசிஎஸ் வச்சுருந்தாங்க. பட் இந்த குவார்ட்டரில் அவங்க ஓவராலாக கேப்சர் பண்ண டீல்ஸ் பார்க்கும்போது 8.1 பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ டீல்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் இன்னும் ரணா கொடூரமாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஹெட்கவுண்ட் பார்க்கும்போது 5,680 பேர் வந்து வேலை விட்டு போயிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இதை காட்டி ப்ராஃபிட்டை வந்து உயர்த்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வராது அப்படின்னு
அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ஒரு 100 ரூபாய்க்கிட்ட இறக்கலாம், ஏன்னா டிஜிஎஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது எப்போவுமே ஒரு 100-150 ரூபா அப்படிங்கிற ஒரு இறக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இப்போ புல்லிஷாக இருக்குது, இருந்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயருக்கு 7% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 6106 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 6580 கோடியாக இருந்திருக்கு. போன டிசம்பர் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதா பண்ணியிருந்தாங்க இன்ஃபோசிஸ். அடுத்தது குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ஒரு 1.7% அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் போன குவார்ட்டரே இவங்க ஒரு அளவு தான் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கு முன்னாடி குவார்ட்டரும் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து டல்லாக தான் இருந்தது. ஸோ மரநடி அடித்தாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டு குவார்டர் ஒரு 10% வரைக்கும் ரெண்டு குவார்டர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரநடி வாங்குச்சு இந்த இன்ஃபோசிஸ். இந்த குவார்டர் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஆனால் ஒரு 1400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேபி பெரிய இன்வெஸ்டர் வந்து மனசு வச்சாங்கன்னா 1400 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு கீழே போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான், அதுவும் நாளைக்கு இங்கே போகுமானே ஒரு டவுட்டு தான். இந்த ரிசல்ட்ஸுக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1400 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த 1400 கட் பண்ணி கீழே போச்சுன்னா வேணால் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். நாளைக்கோட மார்க்கெட் அப்டேட் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் Q3 ரிசல்ட்ஸ் எப்போவுமே வந்து வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க்கிங் டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸ். பட் இதே போன டிசம்பர் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்ஃபோசிஸ் கையிலேருந்து வந்திருக்கு. அடுத்தது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ நம்ம TCSல பார்த்தோம், ஸோ அங்கேயாச்சும் பரவாயில்ல. இங்கே இன்ஃபோசிஸில் என்ன நடந்திருக்குன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 7.7 பில்லியன் டாலர் அளவுக்கான டீல்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் வெறும் 3.2 பில்லியன் டாலர் அளவுக்கான டீல்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பாதிக்கும் மேலே கம்மியாக இருக்குது, ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு, பாதிக்கு பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு டீல்ஸு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு கன்சர்னாக இருக்கும். நாளைக்கு இந்த ஷேர் வந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் 1400 கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ் கிட்டேருந்து இன்னொரு ஒரு அப்டேட் என்ன, அந்த அப்டேட் பார்க்கும்போது ஒரு செமிகண்டக்டர் டிசைன் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியான இன்செமி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 280 கோடிக்கு அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு மோசமாக கொடுத்தாலும் இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸையும் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. இன்னும் விப்ரோவோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு தெரில. ஸோ அதோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் புவராக தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம விப்ரோவையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இந்த ஐடி கம்பெனிஸில் HCLஓட ரிசல்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் போயிட்டுருக்கு. மேபி வந்ததுன்னா திரும்ப அது நியூ ஹையை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது HDFC AMC. ஸோ இந்த HDFC AMC பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்து இந்த குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. 32% இயர் ஆன் இயருக்கு அவங்களோட ப்ராஃபிட் வந்து வளர்ந்துருக்கு HDFC AMC. ஒரு மார்ச் மாதம் அந்த மாதிரி டைமில், போன வருஷம் மார்ச் மாதத்தில் நல்ல ஒரு பெட்டர் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடச்சிது. நல்ல ஒரு லோ ப்ரைஸ் அந்த டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் ஃபினான்ஷியல் ஏதாச்சும் இம்பாக்ட்னால அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்குச்சான்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் வந்து இந்த ஷேர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேபி ஃபியூச்சரில் எப்போ வேணால் வரலாம், வந்ததுன்னா நம்ம திரும்ப வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. பட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அருமையான நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் HDFC AMC வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹீரோ மோட்டர் காப். இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படி இப்படின்னு ஒரு கன்சாலிடேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது. பட் இந்த ஹீரோ மோட்டர் காப் இன்னைக்கு ஒரு 5% வரைக்கும் மார்க்கெட் அவரில் மேலே ஏறிட்டு இருந்தது. ஸோ க்ளோசிங் பார்க்கும்போது 4.93% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பிரேக் அவுட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசியிருப்பேன். பட் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை இந்த ஷேரை பிரேக் அவுட்டுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால இதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ ஒரு 400 சிசியோ 440 சிசியோ பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸை வந்து ஏற்றிருக்காங்க. பட் அதெல்லாம் ஆல்ரெடி ஹோல்டு நியூஸ் தான். பட் திரும்ப அதை வந்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி புதுசாக நம்மக்கிட்ட காமிச்சு இந்த ஷேர் ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. பட் வேண்டாம், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், வாய்ப்பு வரும். வாய்ப்பு வர இடத்துல மட்டும் நம்ம இருக்கலாம். நெக்ஸ்ட்டு செயலு.
செயல்கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, செயல் வந்து ஏபிஎம்எஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது முதல் மகாரத்னா கம்பெனி வந்து இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்சம் இதெல்லாம் வாங்கறக்கூடாது, அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, லஞ்சம் வாங்கிறது, அப்புறம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட் பார்த்திங்கன்னா செயல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரீசன்ட் டைமில் செயல் பார்க்கும்போது ஒரு ஏற்றத்தை கொடுத்தது, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே அப்படியே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்து திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப ஸ்டாப் லாஸை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒரு சப்போர்ட் 110 அப்படிங்கிறது. ஸோ 110 அந்த லெவல் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா நியூவாக வந்து கன்சிடர் பண்ணுறக்கும் ட்ரை பண்ணலாம். வித் ஸ்டாப் லாஸோட 110 கட் பண்ணி ஒரு 109-108 போகும்போது ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகலாம். அதர்வைஸ் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸும் செயலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கையில் வச்சுருக்கிறவங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.